அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருவாச்சி மரம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதிகமான மருத்துவ குணங்களை கொண்ட இந்த திருவாச்சி மரம் இப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்கான்னு டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. இதுக்கு மந்தாரைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதில் லைட் எல்லோவில் பூக்கள்லாம் பூக்கும். பல சிவ ஆலயங்களில் தலை விருட்சமாகவும் இந்த திருவாச்சி மரம் இருக்குது. ஸோ திருவாச்சி வந்து சிவனுக்கு ரொம்பவே உகந்தது. சோமவாரத்தில் திருவாச்சி இலை மேலே அகல்விளக்கு தீபம் ஏற்றினோம்னா வீட்டில் சுபிஷம் நிறையுமா. இதோட மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இந்த திருவாச்சி இருக்குது. கை கால் வலி, இரத்த பேதி, இரத்த வாந்தி, மலச்சிக்கல் இதெல்லாம் போக்கும் ஆற்றல் திருவாச்சிக்கு உண்டு. லேடிஸ்க்கு பீரியட் டைமில் வர ஓவர் ப்ளீடிங்க்கு இதோட பூவை வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது 200 ml வந்தோடனே அந்த வாட்டர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அல்சர் உள்ளவங்க இந்த இலையை எடுத்து நல்லா அரைச்சி அதோட சாற்றை வடிகட்டி கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியோட கொஞ்சம் பனக்கற்கண்டு சேர்த்து இதை ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர்லாம் குணமாயிடும். பாதத்தால் வர கை வலி, கால் வலி, சுகர் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த திருவாச்சி வந்து ஒரு மிக சிறந்த மருந்து. இதை வந்து நீங்கள் துவையல் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த துவையல் எல்லாருமே சாப்பிடலாம். வீக்லி நீங்கள் 2x சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த திருவாச்சி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திருவாச்சி துவையலுக்கு இலை எடுக்கும்போது இலைக்கு நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு நம்ம எடுத்துட்டு தான் துவையலுக்கு இலை எடுத்துக்கணும். இப்படி தான் அந்த நரம்பு தோருக்கு இல்லையா, அதை எடுத்துடணும். எடுத்து போட்டுட்டு அந்த இலையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். திருவாச்சி துவையல் செய்வதற்கான தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த திருவாச்சி இலை எடுத்திருக்கேன் நரம்பு நீக்கினது. இதுக்கு வந்து 4 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் வந்து உளுந்து, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திருவாச்சி இலையும் வந்து வதக்கி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா துவையல் வந்து ரெடி ஆகிடும். இதுதான் திருவாச்சி துவையல். இதை வந்து நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.